ஏ ஒரு சப் கை. ஸோ இன்னைக்கு எனக்கும் கிரேசிக்கு நடந்த ஒரு ஒன் வர்சஸ் ஒன் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் பிசி அண்ட் அவர் வந்து ஐஃபோன். ஸோ கிரேசி பற்றி எல்லாருமே தெரியும், செம்மையாக ஹெட்செட் அடிப்பார், வேற லெவல் ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த மேட்ச் வந்து நாங்கள் பிளான் பண்ணி போகவே இல்லை, நான் எனக்கு க்ளூ ஆல் போட ஒரு படம் வச்சு போகிறோம், ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும் போவோம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். போகிறோம் தான் போகிறோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு போமே அப்படின்னு நினச்சி போன மேட்ச். ஸோ அந்த மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, செம்மையாக போணுச்சு. அந்த இடையில கொஞ்சம் எடிட்டிங் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். மீன் எடிட்டிங் மீன்ஸ் வந்து பாருங்கள், பார்க்குற உங்களுக்கே தெரியும். இப்போ பார்க்கலாம், ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒன்று ஒன்று இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மேட்ச் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் ஏஎஃப்கே அப்படிங்கிறனால அந்த மேட்ச் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து வந்து அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ க்ளூ ஆல் பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாக கையில் வந்துட்டுச்சு. ஃபஸ்ட் எடுத்துனா அழுத்தி புடியில் வந்து நான் இறங்கிட்டேன். ஸோ அழுத்தி புடி தான் அவர் வழியாக கிடையாது, இவரெலாம் அடிக்கணும் அப்படின்னா வந்து. பட் ஆனால் அவர் வந்து ஒன் டாப் ட்ரை பண்ணுறாரு இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒவ்வொரு அடி தான் அடிக்கிறாரு. தலைவர் வந்து ஷாட் கன் வச்சு ஒன் டைம் ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வெறித்தனமாக. நானும் அழுத்தி புடி அழுத்தி போகணும், ஒரு ஆமாம் கூட பட மாட்டேது. ரொம்ப நாள் ஆச்சு வேறு நம்ம வந்து செம்மையான ஒரு ஹெட்ஷாட், வேறு லெவல் ஹெட்ஷாட். பட் இந்த சரியாக அழிச்சிருந்தா இன்னும் விழுந்துருக்கும். இங்கே தான் நம்ம ட்ரிக்கை பார்க்க போறீங்க. அப்படி வேறு லெவல் பண்ண பார்த்தீங்கன்னா இல்லையா, க்ரோனோ போட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். ஸோ ரெண்டாவது ரவுண்டு ஃபேக்ட்ரியில் வந்து. ஸோ ஃபேக்ட்ரியில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஷாட் அடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் தி அமௌண்ட்டை போகிற குறைச்சி விட்டார் மனுஷன். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வச்சேன் அண்ட் ஒரு ஹெட் ஷாட் விழுவும் நினச்சேன், ஆனால் விழுவில் இந்த இடத்துல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல விழுவும் மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோக்கோ பவரை பார்த்து அடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் மோக்கோ பவர் வந்து அவர் க்ளூவாலுக்கு பின்ற பக்கம் காமிக்கிது போல இருக்குது, ஒரு ஷாட் கூட மேலே போட மாட்டேங்கிற என்னடா அது அப்படின்ட்டு. ஸோ லைட்டாக வந்து 25 பவர் தான் குறைச்சிருப்பான், அந்த 25 பவருக்கே வந்து மனுஷன் உள்ள போயிட்டு மெடிக்கல் போடுறான் சொல்லுவார். ஸோ அது என்னோட க்ளூவால் நினச்சேன், ரெண்டு க்ளூவால் வந்து ஒரே கலராக இருக்கிறதுனால செம்மையான கன்ஃபியூஷன், வேறு லெவல் கன்ஃபியூஷன். சரி பார்க்கலாம் இந்த வட்டி எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டு தான் கையில் போக்குற எம்பி பாட்டி. ஸோ நான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. First blood. நாசமாக போச்சு, ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ அவர் மட்டும் தான் ஒன் டேப் அடிப்பாரா, நானும் ஒன் டேப் அடிப்பேன்டா அப்படின்ட்டு வேலை முறைகிட்டு அந்த ஷாட்கன் எடுத்துகிட்டு வெறித்தனமாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ ஒன் டேப் அடிக்கிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக ரெட் நம்பர்ஸ் தெரிக்க விடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் மனுஷனை பார்க்கவே முடியல, இங்கிட்ட அங்கிட்ட வெறித்தனமாக ஓடிட்டுருக்காரு, அப்படியே இது மாதிரி ஓடிட்டுருக்காரு, வாமா மின்னலுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அவரை பார்க்கவே முடியல, நானும் அடிச்சு அடிச்சு பார்த்தேன், ஒன்றும் மடலை மேலே. அதுவும் நம்ம வசந்த பாய் அக்கௌண்ட் வேறு அங்கே பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்டை போட்டே ஆகணும். A few moments later. ஸோ வேறு லெவலான ஒரு எஃபெக்டோட 3-2 அப்படின்ற போது முன்னோக்கி போயிட்டு இருந்ததே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டவுன் கிட்ட அடுத்த மேட்ச் வந்துச்சு. கையில் மேக்ஸ் 7 நினைக்கிறேன், மேக்ஸ் 7 பக்கத்தில் செம்மையாக ஹெட் உள்ளூர் தான் மாஸ்டர் சொல்லி எடுத்தார். ஸோ அதனால் அந்த பயத்தை வேண்டாம், மேக்ஸ் 7 இல்லை எம்டனான் தெரியல, ரெண்டு சவுண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, தெரியல சரியா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஷாட்கன் எடுத்துறேன், ஏன்னா ஒரு ஷாட்கன் எடுத்து ரீலோட் பண்ணுறது கடுப்பாக இருக்குது, ஏன்னா அது ரெண்டு ஆமோ தீந்து போயிடுது, ரீலோட் பண்ணி ரீலோட் பண்ணி வெறுப்பாக அப்படின்ட்டு. ரெண்டு ஷாட்கன் எடுத்து ஒரு இதில் தீந்து போச்சு அப்படின்னா அடுத்த ஷாட்கனை மாற்றிக்கிறான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க மாற்றிட்டோம் பார்த்தீங்களா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே வந்து சோம்பேறித்தனம். ஸோ வெறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச். இப்படி இன்னொரு ஹெட் ஷாட் பார்த்தா ஹெட் ஷாட் உழுவே இல்லை, நேராக தான் வந்தார். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ இந்த சீனில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டாகணும். ஸோ செம்மையாக 4-2 அப்படின்ட்டு ரெண்டு மேட்ச் அட்வான்டேஜாக போயிருக்கிறோம் வேறு லெவலில். ஸோ அட்வான்டேஜாக போனோடனே நம்ம திமிர் வந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறத கையில் இருக்க ரெண்டு ஏடபிள்யூஎம் பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரெண்டு ஏடபிள்யூஎம் போட்டார் பாருங்கள், மண்டையிலே ஒன்று ஹெல்மெட் தெரிச்சிருச்சு. அது என் க்ரோனோ போட்டு என் க்ரோனோ நானே அடிச்சிட்டு இருக்கிறேன், அதையும் கவனிச்சிருப்பீங்க நீங்கள். ஒரு 150 விழுந்துச்சு, இன்னொரு 150 விழுமான்னு பார்த்தேன். ஸோ திருப்பி திருப்பி அடிச்சு பார்த்தா ஒன்று உழுவில் அவர் டக்குனு க்ளூவால் போட்டு ஹீல் பண்ண போயிட்டார். சரி அவர் தான் ஹீல் பண்ண போயிட்டார், நம்மளுக்கு தான் பவர் குறைச்சாரு, டக்குனு ஹீல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஹெல்மெட்டை காலி பண்ணிட்டாருங்க ஒரே ஷாட்டில். நல்ல வேலை ஏதோ லெவல் 3 ஹெல்மெட்டு, அதனால் தப்பிச்சேன் உயிர் பொழைச்சங்கிற மாதிரி. ஸோ ஹீல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓடிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் பரவாயில்ல, 200 பவர் இருக்குது. ஒரு 150 விழுந்துருச்சு, அடுத்த 150 அடிக்கலான்னு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஒரு சதி பண்ணுவார், நம்மளால் செம்மையான ஒரு சதி பண்ணுவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து தாவிட்டு அடிச்சிருவேன், அவ்வளோதான், தாவிட்டு அடித்தா ஹேங்க் ஆகிடும். அப்படி இருந்தாலும் விடாமல் சார் ஏடபிள்யூஎம்ல எப்படியாவது ஒரு வாட்டியாவது கில்லு எடுத்தே ஆகணும், 4-3 தான் பரவாயில்ல மட்டும் ஒரு மேட்ச் வந்து அட்வான்டேஜாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏடபிள்யூம் எடுத்து திருப்பி திருப்பி திருப்பிலான்ட்டு திருப்பி திரும்பி ஓடிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஹெல்மெட்டை காலி பண்ணிட்டார், அதை நீங்கள் கவனிக்கிறதுல 5-3 செம்மையான ரெண்டு மேட்ச் அட்வான்டேஜ், சூப்பராக ஜெயிச்சலாம் அப்படின்ட்டு அகெயின் ஓவர் கான்ஃபிடன்ஸாக ஏடபிள்யூம் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து அவர் எங்கேயோ க்ளூவால் போட்டார், நான் எங்கேயோ அடித்தேன். அவர் பார்த்தீங்கன்னா க்ளூவாலே கையில் எடுக்காமல் க்ளூவால் போட்டுருக்கேன். ஸோ அதுதான் பதட்டம், ஏடபிள்யூம் வர ரீலோட ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல ஹீல் பண்ணிடுவோம், அடிச்சு விட்டார் அப்படின்ட்டு பார்த்தா இது எப்படி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட், அதுவும் ஹெட்ஷாட்டு.
சரி முடிஞ்சு 5-4 தான் பரவாயில்லப்பா, இருந்தாலும் அந்த ஏடபிள்யூ நான் கையிலேருந்து விடுற மாதிரி தெரியல. சாப்பிட்டு எப்படியாவது நம்மளும் வந்து ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு உலகத்தை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஏடபிள்யூ எடுத்துட்டு வெறித்தனமாக போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லடா அப்படின்ட்டு கையில் ரெண்டு எம்பி பாட்டியை போதும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அழுத்தி பிடிக்கிறது, கிரேசிக்கு பாடம் கட்டுறது, அதாவது ஸ்ட்ரக்சர் கட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அழுத்தி பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்போ ஆரம்பித்தவன் தான், விடவே இல்லை. அப்போ பட்டன் அழுத்தினவன் தான், லெஃப்ட் மவுஸ் பட்டன் அப்போ அழுத்தினவன் தான், அப்போலேருந்து விடவே இல்லை. ஆமோ தீர்ற வரைக்கும் அழுத்தினே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அடித்ததுக்கே தலைவர் இவ்வளோ பயந்துட்டு பார்த்தீங்களா இல்லையா? இவ்வளோ நேரம் டபுள் ஏடபிள்யூனோட வந்து தாவி தாவி அடித்தவர் டபுள் எம்பி பாட்டியை பார்த்தோன்னா பதுங்கிட்டார் பார்த்தீங்களா இல்லையா? அதுதான் அழுத்தி பிடியோட பவர். என்ன தான் ஒன் டாப் பிளேயராக இருந்தாலும் அழுத்தி பிடியை பார்த்தா கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். வேறு ஒரு ஹெட்டு விழிஞ்சு பாரு, வேறு லெவலில் ஒரு ஹெட்டு, எரித்தனமான ஒரு ஹெட்டு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயந்துட்டார் தலைவர், என்னப்பா வெளியில் வாப்பா வெளியில் வாப்பான்ட்டு ஓடிட்டு இருந்தேன். இப்படி பயப்படுறீங்களே கிரேசி, அதான் பெரிய ஒன் டாப் பிளேயராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டியை பார்த்தோன்னா பயப்படுறாங்க. வேற லெவலில் இந்த பார்த்தீங்களா இல்லையா, அங்கே போட ஹெட்ஷாட்டை, வேற லெவல் ஹெட்ஷாட்டை. இந்த சீனை நீங்கள் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தே அவனுக்கு கைஸ் எப்படி உள்ற போனோம் பாருங்க. அந்த குளோபல் கிளப்லாம் போக முடியுமா? ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியில் வந்து 6-5 இந்த மேட்சோட முடிச்சு கிளம்புவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கையில் ரெண்டு எம்பி பாட்டி, அவர் கையில் என்ன கண்டு எனக்கு சத்தியமாக தெரியும் தெரியாது. பார்த்தீங்கன்னா வந்து ஏடபிள்யூஎம், அதை பார்த்தோன்னே எனக்கு பக்கமே ஆயிடுச்சு. அந்த பட்டர்ஃப்ளை ஏடபிள்யூஎம் பார்த்தோன்னே, ஆனால் அவர் நல்ல ஹெட்டு, ஆனால் அவர் எனக்கு 150 அடிச்சிட்டார். சரியான ஹெட் அடித்தா மனுஷன் ஹீல் பண்ணிட்டார் மறுபடியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் அடிச்சிட்டார். ஸோ ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த ஹீல் பண்ணுவேன் ஐயா. ஸோ அவரும் ஹீல் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் பண்ணி முடிச்சிட்டார். ரீலோட் பண்ணிட்டு இருக்கார் ஏடபிள்யூஎம். ரெண்டு எம்பி பாட்டி வர்சஸ் ரெண்டு ஏடபிள்யூஎம் போட்டு ஒரு செம்மையான ஹெட்டு, 101 கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். அண்ட் இதையும் நான் எதிர்பார்க்கல, இதையும் நான் எதிர்பார்க்கல. 6-6 6-6 இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிச்சா கண்டென்ட்டு, தோத்தோம்னா நக்கிட்டு போச்சு இவ்வளோ நேரம் விளாண்டது அப்படின்ட்டு அழுத்தி பிடிக்கிறதுனா அப்போ முடிவு பண்ணேன், உள்ள வந்தேன்னு முடிவு பண்ணேன். இப்போ பாருங்கள் நம்ம அழுத்தி பிடிய இடலையே, இடவே இல்லையே, கட்டண விடவே இல்லை.